ஹலோ, வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய பீர்க்கங்காய் கூட்டு தாங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இந்த பீர்க்கங்காய் கூட்டு வந்து செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பீர்க்கங்காய் கூட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஃபேன் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அடுத்து ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய், இதோட ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். ரொம்பவே இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். இந்த பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சீசன் டைம் தான். இது வாங்கிட்டு வந்து ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். இதோட டேஸ்ட்டும் நல்லா சுவையாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இது கூட பெரிய வெங்காயம் வந்து நான் நீட்டு வாக்கில் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கிருக்கு. இது கூட ஒரு பெரிய தக்காளி வந்து நான் வந்து நல்ல பழமாக எடுத்திருக்கேன். அது வந்து கட் பண்ணி இதை எடுத்து எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துக்கலாங்க. சீக்கிரமாக வந்து நம்மளோட தக்காளி வந்து வதங்கி வந்துடும். இப்போ சால்ட் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதோட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் வந்து இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா மேல்தோலை வந்து சீவிட்டு நல்லா சூப்பராக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மேல்தோலை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம துவையில் கூட அரைச்சி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னா இதோட நாரை வந்து காய வச்சு நம்ம குளிக்கிறது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சிடலாங்க. ரொம்பவே சீக்கிரமாக வந்து சாஃப்டாக வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இந்த பீர்க்கங்காய் வந்து வெந்துட்டு இப்போ இது கூட நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து பச்சடியை கொண்டு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இப்போ இது கூட நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து அதாவது மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கலாங்க. சாம்பார் பொடி சேர்க்கறதுனால நம்மளோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வந்து வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் மேலே திரண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கிட்டோங்க. பார்த்தாலே தெரியும் எண்ணெய் நல்லா மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதோட நாம் வந்து ஒரு கப் வந்து தயிர் வந்து சேர்க்க போகிறோம். அது ஒரு கப்புக்கு கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். இந்த தயிரை பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்சியில் அடித்து நல்லா கட்டி இல்லாமல் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட ஊற்றி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம பசும்பால் கூட சேர்த்துக்கலாம், தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தயிர் சேர்க்குறேன். அதாவது அல்சர் இருக்கிறவங்க, உடம்பு ஹீட் உள்ளவங்க இந்த மாதிரி தயிராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அவங்களோட உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியது இந்த தயிருக்கு இருக்குங்க. அதனால் நான் வந்து தயிரை எடுத்துக்கிட்டேன். இதோட செஞ்சு சாப்பிட்றதுனால இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்து இது போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீர்க்கங்காய் கூட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, சுவையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி, அதாவது சப்பாத்தி, சாதம், இது இடியாப்பத்து கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இதை போல் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட நம்ம வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க. இது கூட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து சர்வ் பண்ணுற வேலை தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு இதமான சூட்டில் வச்சு நல்லா பிரட்டி கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து தயாராகிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இருக்கணும், ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நாம் இது வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்ற போகிறோம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் பீர்க்கங்காய் இருந்துச்சுன்னா அது போல் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீர்க்கங்காயில் நிறையவே மருத்துவ குணம் இருக்குது. இது வந்து இதோட நாரை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம உடம்பு தேய்ச்சி கூட குளிக்கலாம், காய வச்சு. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பீர்க்கங்காய் தாங்க. இது வந்து உணவில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பீர்க்கங்காய் கூட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, பாய்.